உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கலாம், நான் சொல்கிறது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்குது, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும், உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்போ நான் சொல்கிற பொது பலனை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா, உங்கள் ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு, இதை வந்து நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்கள் பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்டில் உள்ள பிளானட்ஸை வந்து எங்கெங்கே இருக்குன்னு ரீட் பண்ணுங்கள். அதில் என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இப்போ கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்போ அதை தான் நான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போகிற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்குன்னு சொன்னால் அது பலிக்காது. அப்போது அந்த சுய ஜாதகத்தில் பர்த் சார்ட்டில் வந்து அந்த யோகம் இருந்தால் தான் இப்போ நான் சொல்கிற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்டில் சுய ஜாதகத்துலேயும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளில் வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா பிளானட்டை பற்றியும் அதுதான் எல்லா ப்ரிடிக்ஷனையும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படி தான் நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். மேஷம் ராசி நவம்பர் மாதம், நவம்பர் மாதத்தில் சில முக்கியமான கோள்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. மெயினாக வந்து குரு மாறியிருக்கார் அக்டோபர்லேயே. இப்போ நவம்பரில் என்னென்னா, 6ஆம் தேதி நவம்பர் 6 வந்து மார்ஸ் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நகரப்போகிறார். மகரமில் இது வரைக்கும் உச்சமாக இருந்த செவ்வாய், கேதுவோட இணைஞ்சிருந்த இந்த செவ்வாய் இந்த முறை 6ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் அவருடைய நகர்வு வந்து அடுத்த ராசியான கும்பத்தில் போகும். சரி, கும்பத்தில் செவ்வாய் போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஒரு ராசிநாதன் 11ஆம் இடம் 12 கட்டங்களில் இந்த 11th சொல்லக்கூடிய இந்த 11ஆம் இடத்துல ராசிநாதன் வந்தால், அதுவும் ஒரு அசுப வீடாக இருந்து ஒரு அசுபர் வந்தால், தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும். இதுக்கு மற்ற கோள்கள்லாம் சப்போர்ட் எப்படி இருக்குது? நீங்கள் சுக்கரன் எடுத்தீங்கன்னா வக்ரம் பின்னோக்கி இருக்கார். சரி, மேஷத்துக்கு சுக்கரன் வக்ரமாக இருக்கிறது பெரிய மைனஸ் கிடையாது. அதுலேயும் 16th நவம்பரில் சுக்கரன் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்தது குரு அஷ்டமஸ்தானத்தில் 8வது வீட்டில் குரு, இந்த குருவுடைய பார்வை நேராக உங்கள் தனஸ்தானம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் விழும். சூரியன் வந்து 17ஆம் தேதி வந்து விருச்சிகமில் என்ட்ரி. அப்போது இது வரைக்கும் இந்த சூரியன் எங்கே இருப்பார்னா, துலாமில் இருக்கக்கூடிய சூரியன், நீச்சம் பெற்ற சூரியன் விருச்சிகமில் வந்து உள்ளே நுழைய போகிறார். இது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்குறது. புதன் வக்கரமடையும், புதன் வக்கரமடைகிற காலம் உங்களுக்கு நல்ல காலம், அது 17ஆம் தேதி நவம்பர் மாதம். 26ஆம் தேதி 26th நவம்பரில் எக்ஸாக்டாக சனி வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டாரான பூராடமில் உள்ள என்ட்ரி ஆவார். இப்போ கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் இந்த சனியுடைய பிரயாணம் இருக்குது, அது பூராட நட்சத்திரத்தில் அடுத்த ஸ்டெப் எடுக்க போகுது, ஃபார்வர்டில் மூவ் ஆகும். சரி, பிளானடரி பொசிஷன்ஸ்லாம் மேஷத்துக்கு என்ன காமிக்குதுன்னா, ஜாப் கரியர் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு இந்த மாதம் ஃபேவராக இருக்காங்கன்னா, 8th ஹவுஸில் உள்ள குருவும் சூரியனும் சிறு தடங்கல்கள் மாதிரி, ஒரு சின்ன அப்ஸ்டக்கல்ஸ் மாதிரி, நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நல்ல ஸ்பீடில் போகிறீங்க, திடீர்னு ஒரு இடையூறு, அந்த இடையூரை கொஞ்சம் பொறுமையாக இருந்து எடுத்து கலைந்த பிறகு மறுபடியும் மூவ் பண்ண வைக்கும் இல்லையா, அதுதான் சின்ன ஸ்மால் அப்ஸ்டக்கல். ஆனால் அது மூவ் பண்ண முடியுமா முடியாதானா, மூவ் பண்ண முடியும். அதுக்கு காரணம் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட் தொழில் கிரகம் சொல்லக்கூடியது சனி. அந்த சனி 9ஆம் இடத்தில் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்தில், அதாவது கும்ப வீட்டில் 11ஆம் இடத்தில் செவ்வாய் பிளேஸ் பண்ணி அந்த செவ்வாயை சனி பார்க்குறாரு. 3வது பார்வையாக அந்த சனி வந்து செவ்வாயை பார்வையிடுவார். அப்போ தொழில் வீட்டில் தொழில் கிரகத்துடைய அமைப்பில் செவ்வாய் இருந்து அதை சனியே பார்வையிட்டார்னா, ஜாப் பிஸ்னஸ் கரியர் இது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு ஏற்றம். ஆனால் அந்த அப்ஸ்டக்கல்ஸ் ஏன் வருதா, 8th ஹவுஸில் இருக்கக்கூடிய குரு, 8th ஹவுஸில் இருக்கக்கூடிய சூரியன், அதுவும் 2nd ஹாஃப் தான் சூரியன் அங்கே உள்ள நுழையும், புதன் அங்கே 8ஆம் இடத்தில் இருக்கும். புதன் 8ஆம் இடத்துல மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் தான். ஏன்னா 3, 6 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியான புதன் இன்னொரு மறைவு ஸ்தானத்தை அடையும் பொழுது, இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம், ஒரு கெட்ட ஆதிபத்தியம் கொண்ட கிரகம் பலகீனமான ஸ்தானத்தை அடையும் பொழுது அது பலகீனத்தை செய்யணும். ஆனால் பலகீனத்துக்கு உண்டான ஒரு பலனை பலகீனம் பண்ணணும், அப்போ கெட்ட பலனை கெடுக்கணும், அப்படி கெடுத்து நல்ல பலனை கொடுக்கும். அந்த வகையில் புதன் வந்து உங்களுக்கு ஃபேவர் தான். சரி, இப்போ இந்த கரியரை பற்றி பார்த்துட்டோம். மற்ற ஆஸ்பெக்டில் எப்படி இந்த பலன் இந்த மேஷத்துக்கு வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்கான்னு பார்த்தோம்னா, மேரேஜ் சான்ஸ்லாம் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகலாம். காரணம்னா, சுக்கரன் ஒரு பக்கம் வக்ரம், அதுவும் 16ஆம் தேதி வக்ரம் நிவர்த்தி, செகண்ட் திங் குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு டிலே மாதிரி, ஒரு ஸ்மால் டிலே, ஒரு ஸ்மால் அப்ஸ்டக்கல்ஸ் மாதிரி இருக்கலாம். அப்புறம் சைல்ட் பர்த் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எந்த விதமான நெகட்டிவ் பிளானோட பொசிஷன் கிடையாது, அதாவது ஒரு ரூட் கிளியர். பட் அந்த வீட்டுக்கு அதிபரான சூரியன் வந்து 8ஆம் இடத்துல போகிறதுனால இந்த மாதம்
முதல் பகுதி இரண்டாம் பகுதி, முதல் பகுதியில் நீச்சமடைந்த சூரியன், இரண்டாம் பகுதியில் அந்த சூரியன் அஷ்டமஸ்தானம். ஸோ இந்த மாதம் அதுலேயும் வந்து ஒரு ஸ்மால் டிலே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் மேஷத்துக்கு மற்ற பிளான்டுடைய மூமெண்ட்ஸில் நம்ம மற்ற ஃபேவரான விஷயம் என்னென்னா, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால எண்ணங்கள் நல்லாயிருக்கும், ஒரு ஆற்றல், ஒரு யோகம், முன்னேறணும், ஒரு நல்ல படிப்பு எடுக்கணும், சாய்ஸ் எடுக்கணுன்றத ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அதோடைய பலன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் வந்து ஒரு 50% சப்போர்ட் ஆகும், ஒரு 50% வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல், அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுறதை வேண்டான்ற மாதிரி இருக்கிற ஒரு சாய்ஸாகவும் தெரியுது. ஓவராலாக ஒரு பொதுத்துறையில் வாழ்கிறாங்க, இப்போ ஒரு அரசியலில் இருக்கிறாங்க, ஒரு சினிமா துறையில் இருக்கிறாங்க, ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறாங்க, இல்லை வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறாங்க, சோஷியல் சர்வீஸில் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க. மெயினாக செவ்வாய் வந்து செவ்வாயோட ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன், இராணுவம், காவல்துறை, இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய துறைகள். இந்த துறையில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதங்கள் எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி கரியர், அவங்களுடைய வேலை, அவங்களுடைய தொழில், அதில் வந்து சிறு தடங்கள் இருந்தாலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகும். மனம் ஏதோ ஒரு உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு காரணம் அந்த குரு எட்டாம் இடத்து இருக்கிறதுனால ஏதோ ஒரு நெருக்கடிகள் இருக்கும், அதை சமாளிக்க முடியுமானா சமாளிக்க முடியும், அதுக்குள்ள ஆற்றலும் உடனே உங்களுக்கு வந்து கூடவே வரும். ஸோ ஓவரால் இந்த மேஷம் அப்படிங்கிற ராசிக்கு நம்ம ஓவராலாக ஒரு ப்ரிடிக்ஷன் ஹெல்த் வைஸ் இல்லை மற்ற ஆஸ்பெக்டில் பார்க்கும்பொழுது, இந்த மாதம் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுத்து, ஒரு சிறு சிறு இடையூறுகளை ஏற்படுத்தி, அதுக்கு பிறகு தெளிவடைந்து உங்களுடைய திட்டங்கள் மூலமா செயல்படக்கூடிய மாதமாக அமையும். ரிஷபம் நவம்பர் மாதம், இப்போ ரிஷப ராசியில் இந்த நவம்பர் மாதத்தில் பிறந்தவங்க, அதாவது நவம்பர் மாதத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது, முதல்ல சுக்கரன் வக்ரமாக இருக்கார், வக்ரம்னா பின்னோக்கி போயிட்டு இருக்கார், இந்த நவம்பர் 16ஆம் தேதி வக்ர நிவர்த்தி. ஸோ இந்த சுக்கரனுடைய மூவ்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகும், சனி முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. இதில் கரெக்டாக 26th of November சனி முக்கியமான ஒரு பிளானட் வந்து ரிஷபமுக்கு சனி தான். சனியை போல் யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் ரிஷபத்துக்கு வந்து வேறு எந்த கிரகமும் கிடையாது. சனிக்கு பிறகு புதன், புதனுக்கு பிறகு சுக்கிரன். இந்த மூன்று கோளம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால், அது ரிஷப ராசி ரிஷப லக்னமாக இருந்தால் மிக யோகமான வாழ்க்கையை வந்து உண்டு செய்யும். இந்த சனி 26ஆம் தேதி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைத்து அவர் பயணத்தை துவங்கினார்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை உங்கள் சுய ஜாதகத்தை யோகமான திசைகள் நடந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு தேடி வரும், கதவை தட்டும். அந்த வாய்ப்பு எதிரீதியாக வேணா இருக்கலாம், உங்களை தொழில் முயற்சி, உங்களுடைய வேலை, உங்களுடைய கல்வி, உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, இது எதுவாக இருந்தாலும் யோகர் ஒரு யோக நட்சத்திர சாரமில் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில், ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து நிறைய பேர் வந்து வெறும் நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க, அது நெகட்டிவ் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்தானமும் முழுமையான நெகட்டிவும் கிடையாது, முழுமையான பாசிட்டிவும் கிடையாது, எல்லாமே கலந்து தான் இருக்குது. அதுதான் வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி. இந்த 8ஆம் இடங்கிறது என்னென்னா, மறைப்பொருள், ஒரு மறைப்பொருள் அதிர்ஷ்டம், அதே நேரத்தில் மறைப்பொருள் ஒரு இழப்பு, இது ரெண்டுமே சொல்லப்பட்டது தான் 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல சனி போகிறது நெகட்டிவாக ரிஷபம்னா நெகட்டிவ் கிடையாது. உங்கள் பர்த் சார்ட்டில் அன்லெஸ் அந்த சாட்டனுடைய வீக்னஸ் இருந்து, சுக்கரன் நெகட்டிவாக இருந்து, புதன் ரொம்ப கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ், அதர்வைஸ் இது ரொம்ப பாசிட்டிவான பலனை கொண்டு வரும், அந்த ஹிடன் லக்கை வெளியில் எடுக்கும். ஒரு மறைப்பொருள் ரொம்ப காலமாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் கலெக்ஷன் ஆஃப் லக் இருக்குது, நல்ல குட் டீட்ஸ், நல்ல பலன் விதைச்சிருக்கீங்க, நல்ல எண்ணங்களை விதைச்சிருக்கீங்க, நல்ல செயல்களை விதைச்சிருக்கீங்க, அதுக்கு பலனே கிடையாதுன்னா இந்த முறை அந்த பலனை வெளியே கொண்டு வரும். அது இந்த சனி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் ட்ராவல் பண்ணுவோம். ஏன் இது நடக்க போகுதுன்னா, குரு 7ஆம் இடத்துல, அப்போ ரிஷபமுக்கு 7ஆம் இடத்துல குரு, இந்த இடத்துல சனி குருவுடைய வீட்டில் 8ஆம் இடத்துல சுக்கரன், 6ஆம் இடத்துலேருந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி பயணம் பண்ணுவார். இதில் 17th of November புதன் வக்ரம் அடைஞ்சு அவர் பின்னோக்கி வரப்போகிறார். இப்போ அது வரைக்கும் புதன் குரு எல்லாம் ஒரே செயற்கையில் 7ஆம் இடத்துல பாருங்கள். இந்த ரிஷபத்துக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட ரெண்டு கிரகங்களில் ஒன்று குரு, இன்னொன்று புதன். குருவும் புதனும், அதாவது ஜூபிட்டர் வந்து லாபாதிபதி, புதன் வந்து தனாதிபதி, இந்த குருவும் புதனும் ஒன்றா 7ஆம் இடத்துலேருந்து அவர் அவங்களுடைய பார்வையை வந்து இந்த ரிஷப ராசியில் பதிக்கும் பொழுது, இந்த நவம்பர் மாதம் மந்த்தோட பிகினிங்கே பார்த்திங்கன்னா மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பிஸ்னஸ் பீப்புள் தான் ரொம்ப அதிர்ஷ்டம், டிரான்சாக்ஷன்ஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னா நல்ல மணி ஃப்ளோ கிடைக்கும். கரியரில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏதோ அவங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் கையில் கிடச்சி, ஒரு வேலை ஆஃபர் லெட்டர், அது மெயில் மூலியமாகவோ இல்லை ஃபோன் மூலியமாகவோ டைரெக்டாக ஒரு ஆஃபர் லெட்டர், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ரிஷப ராசிக்கு பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் இது வரைக்கும் டல்லாக இருந்தே தொய்வாக இருந்தது, இந்த செப்டம்பர்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, இந்த மாதம் நல்லா இருக்குமானா, நவம்பரில் உண்மையிலேயே டெஃபினட்டாக ஒன்றுமே ஜாதகத்தில் வந்து சுயஜாதகத்தில் திசையே நல்லா இல்லைனா கூட இந்த நவம்பர் மாதம் ஏதோ ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும், அந்த யோகங்கள் உண்டு. சூரியன் வந்து 7ஆம் இடத்துல 17th of November என்ட்ரி. இப்போ சூரியன், குரு, புதன், இல்லை புதன் வந்து ரிவர்ஸ் பின்னாடி வரும்,
சுக்கிரன் வந்து முன்னாடி நோக்கி பயணம் பண்ணிட்டு ஓ சூரியனும் குருவும் சேரும் போது அந்த ரிஷபத்துக்கு நாலுக்கு அதிபரான சூரியன் ஏழாம் இடத்தில் வரும் பொழுது வாழ்க்கை துணை வழியே இப்போ நீங்கள் கணவன்னா மனைவி மனைவினா கணவன் அவங்க மூலமா ஏதோ ஒரு கிஃப்ட் அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருளை வந்து அடையக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். அப்புறம் கவர்மெண்ட் சைடில் வந்து ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக காத்திருக்கீங்க, ஒரு அத்தாரிட்டி ஒரு சைன் வேணும், ஒரு ப்ராஜெக்ட் நடக்கணும், ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் இந்த நவம்பர் மாதத்தில் த்ரூ ஆகக்கூடிய சான்சஸ் ஆர் வெரி ஹை, பாசிட்டிவாக. சரி, இப்போது செவ்வாய் எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, ரிஷபம்க்கு இந்த கும்பம் வீடு, மகரம் கும்பம், மகரம் அப்படிங்கிறது 9வது வீடு, கும்பம் 10வது வீடு. ஏழு கதிபனான செவ்வாய் 10ஆம் இடத்தில் இந்த 6ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் செவ்வாயோடைய டிரான்சிட் நடக்கும்பொழுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, புதுசாக பார்ட்னர்ஸை தேடிட்டு இருக்கவங்களுக்கு சூப்பராக கிளிக் ஆகும். அதே மாதிரி இது ஃபேமிலி லைஃப்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். குரு ஏழில், புதன் ஏழில், அடுத்தது அந்த ஏழு கதிபனான செவ்வாய் 6ஆம் தேதி நகர்ந்து 10ஆம் இடத்துல, அப்போது உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப சூப்பராக கிளிக் பண்ணுற மந்த்து தான் நவம்பர் மந்த். நெடுநாளாக பிளான் பண்ணி இந்த பார்ட்னர்ஷிப் கிடைக்கணும், அதே மாதிரி லைஃப் பார்ட்னர், இந்த வாழ்க்கை துணை நான் சேரணும், இது லவர்ஸ் கூட பொருந்தோம், இணைய முடியாத தம்பதியர் கூட இது வந்து இடையூறுகளும் சிக்கல்களும் நீங்கி இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த நவம்பர் மாதம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும், ஏன்னா குருவும் புதனும் ஒன்றா சேர்ந்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்ல பிரெயின் ஒர்க், நல்ல ஹார்ட் ஒர்க், நல்ல ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஹெல்த் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனால், ஹெல்த்துக்கு முக்கியமாக ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இந்த ரிஷபமுக்கு மாரகாதிபதினா ஒன்று செவ்வாய், இன்னொன்று வந்து மாரகாதிபதி புதன். புதன் இந்த மாதத்தில் ஒன்றும் பெரிய ட்ரபுளில் கிடையாது. மார்ஸ் நல்ல இடத்துல போகிறதுனால ஹெல்த் கூட நல்லா பாசிட்டிவாக, நல்லா போல்டாக, பிரிஸ்காக இருக்க வைக்கும். ஓவரால் ரிஷபம் அப்படின்ற ராசிக்கு இந்த மாதம் ஏதோ சம் நியூ ஹாப்பினிங்ஸ், ஒரு நியூ பிகினிங், சம்திங் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தெரியுது. உங்கள் பர்த் சார்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க. மிதுனம் ராசி நவம்பர் மாதம், இந்த மிதுனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் இந்த மாதத்தில் எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, விருச்சிகமில் புதன். ஸோ உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல, குரு 6ஆம் இடத்துல, சனி 7ஆம் இடத்துல, சுக்கிரன் 5ஆம் இடத்துல. இந்த ஸ்தானங்கள்லாம் ரொம்ப வலுவான ஸ்தானங்களான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் தான். சில விஷயங்கள் பாசிட்டிவாக புஷ் பண்ணோம், சில விஷயங்கள் அப்படியே புல் பண்ணி பின்னாடி இருக்கும். குரு வேறு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், ஏதாவது நம்ம செய்ய போய் அது சரியாக போகுமா சரியாக போகாதா அப்படின்ட்டு. எப்போவுமே மிதுன ராசி அப்படிங்கிற ராசிக்கு குரு பெரிய யோகமான ஒரு கிரகம் கிடையாது, பட் ராஜயோகத்துக்கு கனெக்டிங் பிளானட். ஏன்னா ஒரு 7க்கும் அதிபதி, 10க்கும் அதிபதி, இந்த கனெக்டிங் பிளானட்டாக குருவை எடுத்துக்கலாம். இந்த குரு புதனோடு சேர்றதுனால, எந்த இடத்துல சேர்ந்தாலும் ராஜயோகம் ராஜயோகம் தான், புதனோட குரு சேர்றதுனால, அதாவது லார்ட் ஆஃப் 7 & 10 கன்ஜெக்ஷன் வித் லக்னாதிபதி, இந்த ராசியாதிபதி, இந்த புதனோட சேரும்பொழுது ராஜயோகத்தை செயல்படுத்தும். அது 6ஆம் இடமாக இருக்கிறதுனால போட்டி பந்தயங்கள், ஒரு பேட்டில், ஒரு வார், எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பில் தான் உங்களுக்கு வந்து வெற்றி வருங்கிறத நிச்சயமாக காமிக்குது. அதுக்கு காரணம் புதனும் குருவும் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு போட்டி பந்தயங்கள் உருவாகும், ஒரு எதிர்ப்புகள் உருவாகும், ஒரு சில சங்கடங்கள் உருவாகிற மாதிரி தெரியும். ஆனால் இறுதி முடிவு உங்களுக்கு சாதகமாக மாறும். ஏன் சாதகமாக மாறும்னா, உங்களுடைய பஞ்சமாதிபதி, உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வக்கரமடைஞ்சு, அதுக்கப்புறம் வக்கரத்துலேருந்து நிறுத்தி 16ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி செல்லும் காலம், சனி 7ஆம் இடத்துல சுக்கரனுடைய சாரத்தில் வந்து அவருடைய பயணம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மூமெண்ட்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்குது. இன்னொன்று, 3 கதிபதி, அதாவது சகாய ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் 6ஆம் இடத்துல 17ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் நுழையும் பொழுது, அதுவும் வந்து உங்களுக்கு போட்டி பந்தயம் எதிர்ப்பெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பலத்தை வந்து கொடுக்கறது சூரியன் கொடுக்கும். ஸோ மிதுனம் இந்த மாதத்தில் வந்து சில போராட்டங்கள் இருக்கும், ஒரு 2 & 4 சொல்வோம், ஒரு கையில் ரெண்டு பக்கமும் புல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பக்கம் விழுமா அந்த பக்கம் விழுமான்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டே, ஒரு சேலஞ்சிங் மந்த்னு நம்ம சொல்லலாம் அந்த மிதுனம். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜாபில் வந்து அந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வேலை நடக்கும், இது பக்கம் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு அப்ரிசியேஷனே இருக்காது, ஆனால் அந்த வேலை செய்ய வேண்டிய கம்பல்ஷன் இருக்கும், ஃபோர்ஸ்டு டு எ ஜாப், அந்த மாதிரி தான் அந்த மாதம் அப்படியே பயணம் பண்ணோம். பட் அதில் தான் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ண போகிறீங்க. எப்போவுமே கடினமான காலங்களில் தான் மனிதன் வந்து அறிவை பெற முடியும். இனிமையான காலங்களில் மனிதன் வந்து தன்னுடைய உணர்வுகளை வந்து சந்தோஷமாக, மகிழ்ச்சி, ஆனந்தமாக தான் இருக்க முடியுமே தவிர, கடினமான காலங்களில் பெறக்கூடிய அறிவு அவனுடைய எல்லா காலத்தையும் பலம் பெறும். அந்த மாதிரி ஒரு சவால் நிறைந்த ஒரு மாதம் தான் நவம்பர் மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். சரி, அப்போது மற்ற பிளானட்ஸ்லாம் ஏதாவது சாதகமாக இருக்கான்னா, செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப ட்ரபிளிங் பிளானட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் தான். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கெடு பலன்களை நம்பர் 1 வந்து நிற்கக்கூடியது மார்ஸ். இந்த செவ்வாய் இது வரைக்கும் 8ஆம் இடத்துல பொசிஷன் ஆயிருந்தது, அதாவது மகரமில் வந்து இந்த செவ்வாய் பொசிஷன், இப்போ வந்து அந்த 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இந்த செவ்வாயுடைய நகர்வு இருக்கு இல்லையா, இந்த நகர்வு ஏதாவது பாசிட்டிவ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும்
செவ்வாய் அவரே லாபாதிபதி, அவரே ரோகாதிபதி, அவரே எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய கிரகம், அவரே பிரச்சனைகள் பண்ணக்கூடிய கிரகம். அந்த கிரகமே போய் ஒம்போதில் வந்துடுச்சுன்னா இது வரைக்கும் தொல்லை கொடுத்தவனே உங்களுக்கு வந்து சாதகமாக கன்வெர்ட் ஆக போகிறான்னு அர்த்தம். இது வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்ததோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ, எதெல்லாம் நெருக்கடியாக இருந்ததோ, எதெல்லாம் தொல்லையாக இருந்ததோ, எதெல்லாம் சண்டே சச்சரவு வழக்கு இதெல்லாம் வம்புகளாக இருந்ததோ, அதுவே உங்களுக்கு வந்து அப்படியே பாசிட்டிவாக டேர்ன் அவுட் ஆகிடும். எப்படின்னா அதுதான் நைன்த் ஹவுஸுடைய பலம். இந்த நைன்த் ஹவுஸ் வந்து ஆல் ஓவர் 12 ஹவுசஸில் என்ன சொல்லப்படுது, லக், ஃபார்ச்சூன், டேர்னிங் டுவர்ட்ஸ் யூ. உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான டேர்ன் அவுட்டாக வந்து அது மாறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். இதெல்லாம் வந்து இந்த 9வது இடத்த செவ்வாயோட நகர்வு, தைரியம், கான்ஃபிடன்ஸ், பயங்கரமான கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். செவ்வாய் வீட்டில் தானே புதனும் இருக்கார். இப்போ ராசிநாதன் புதன் வந்து செவ்வாய் வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு அதிபரான இந்த செவ்வாய் 9வது இடத்த இருக்குது பெரிய ஆடுமொழி, அதை சனி பார்க்குறாரு. அதை சனி பார்க்கும்பொழுது உங்கள் லக்னத்துக்கு லார்ட் ஆஃப் 8 and 9 அந்த கிரகம் சனியுடைய பார்வை பதிக்கும் போது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். அப்போது மிதுனம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு போட்டி, ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கிளியர் பண்ண முடியுமானா சான்ஸ் ஆர் வெரி ஹை. அந்தளவுக்கு ஒரு பிளான் நல்லா இருக்கணும். ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க, எஸ், நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் சந்தித்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு பலன். ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறீங்க, அந்த அரசியலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 2-3 பேர் உங்கள் நேமோட ஒரு 4 பேர் நாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் அதை தேர்வு செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு இந்த செவ்வாயோட பலம் ஒரு ஆதிக்கத்தை கொடுக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்கும்னா, புதன் ரிவர்ஸில் வரும்பொழுது என்னென்னா, இந்த புதன் வந்து கிட்டத்தட்ட இந்த 5வது இடத்துக்கு வர மாதிரி வந்துடும், சுக்கிரன் வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும், ரெண்டும் அந்த மீட்டிங் பாயிண்ட்டில் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்குறோம். ஸோ புதன் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதத்தில் மேரேஜோ சைல்டு பர்த்லியோ ஒரு பெரிய நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. முயற்சி வேணால் இருக்கலாம், ஆனால் பலன் நடக்குமா அப்படிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். பட் கரியர் வைஸ் ஒரு பதவி பட்டங்கள், ஒரு எக்ஸாம், போட்டி பந்தயங்கள், விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு மாதிரி ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் இந்த மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். எதிர்ப்புகள் வந்து அதை வெற்றியடைஞ்சு அதில் ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையோடு இந்த மாதத்தை முடிக்கக்கூடிய யோகம் இருக்கும். கடகராசி நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் முதல் தேதியே உங்களுடைய ராசிலே இருக்கார். ஸோ இந்த ராசிநாதனுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பொசிஷன் இந்த மாதத்துடைய பிகினிங்கே வந்து ஒரு உற்சாகம், ஒரு போல்னஸ் கொடுக்கும். அடுத்தது இந்த கிரக சந்திரன் தான் இருக்கிறதுலே வேகமாக நகரக்கூடிய கோல், எவ்ரிடே ஒரு நட்சத்திரமாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு, நான் ஏற்கனவே சொன்னது தான், குரு அவருடைய பார்வையை முழுமையாக இந்த கடக ராசி மேலே பதிக்கிறதுனால, அதுவும் 9வது பார்வையாக இருக்கிறதுனால, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். சரி, நவம்பர் மாதத்தில் மந்தோட பிகினிங்கே இந்த சந்திரன் அந்த கடகம்லேயே இருந்து அந்த வீட்டை குரு பார்க்கும்பொழுது, குருவோடைய பார்வையில் சந்திரன் வந்து முழு பிரகாசமாக, முழு சக்தியோட, முழு உணர்வுகளோட, நல்ல வினைகளோட இந்த மாதத்தை துவங்கக்கூடிய உற்சாகம் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, இப்போது மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி பொசிஷனாக இருக்குன்னா, 4வது இடத்துல சுக்கிரன் வந்து வக்ரம். கடகத்துக்கு சுக்கிரன் வக்ரம் அடைந்தது ஒன்றும் பெரிய நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. ஸோ சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சு 16வது வக்ர நிவர்த்தி அடைது, இரண்டுமே சுகங்கள், சுபங்கள், வாகனங்கள், யோகங்கள், வீடு வசதிகள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்துக்கு முக்கியமான மாதமாக அமையும் நவம்பர். குரு 5வது இடத்துல இருக்கிறது, சைல்டு பர்த், இந்த சைல்டு பர்த் குழந்தை பாக்கியத்துக்குள்ளான இஷ்யூ வந்து சால்வ் பண்ணி குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு வழி கொடுக்கும். அடுத்தது மேரேஜ் ப்ரொப்போசல்ஸ், கல்யாணத்துக்குள்ளான வரங்கள் தேடுறீங்கன்னா, கல்யாணத்துக்குள்ளான வரங்கள் நல்லபடியாக ஒரு திருமணத்துக்கு கொண்டு போய் முடிக்கிற அளவுக்கு யோகத்தை சிறப்பாக பண்ணும். செவ்வாய் 6வது நவம்பர் மாதம் மகரம்லேருந்து கும்பத்துக்கு நகர்வார். இந்த செவ்வாயுடைய பொசிஷன் பாருங்கள், கடகம்கு 8வது 8வது இடத்துல இருக்கும். 8இல் செவ்வாய் நின்றால், இப்போ தொழில், உங்களோட பிஸ்னஸ் பிளான்டே வந்து மார்ஸ் தான். ஸோ பிஸ்னஸ் பிளான் மார்ஸாக வரும்போது 6வது நவம்பர் மாதத்துலேருந்து 8இல் செவ்வாய் வந்தால், குருவுடைய பார்வை ராசி மேலே இருக்கிறதுனால, இந்த செவ்வாய் 8வது இடத்துல பொசிஷன் எடுக்கும்பொழுது இந்த அலுவலக பணிகள், ஜாபில் உள்ளவங்களுக்கு, கரியரில் உள்ளவங்களுக்கு ஒரு நெருக்கடி, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓவர் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. அதே நேரத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. இந்த 6வது நவம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸை, அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை, கிளாஷஸை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் தான் வந்து ஆங்கர், ஒரு ஸ்பீடாக ஒரு வார்த்தையை பேச வைக்கும், கோவத்தால் ஏதாவது விளைவை கொண்டு வரும், திரும்ப அதுக்கப்புறம் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அதுவும் குறிப்பாக ஆஃபீஸ் அவர்ஸ், ஆஃபீஸ் உள்ள சீனியர்ஸ் கிட்ட மோதல்களை கடைப்பிடிக்கிறது நல்லது கிடையாது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த 8வது மார்ஸ் இருக்கிறதுனால தெர் வில் பி அ ஸ்மால் டிலே. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருப்பீங்க, அந்த ப்ராஜெக்ட் நடத்திக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு பிளாக் மாதிரி இருக்கும், ஒரு டிலே மாதிரி இருக்கும், மறுபடியும் அந்த டிலே வந்து ஃபார்வர்டில் மூவ் ஆகும், கொஞ்சம் தடங்கள் ஆகி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஏறி இறங்கி போகும். அது இந்த கடகராசிக்கு இந்த மாதத்தில் நம்ம பார்க்க முடியுது.
மற்றபடிக்கு புதன் வந்து ஐந்தாம் இடத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது. எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ஹைலி ஃபேவராக இருக்குது இந்த மந்த். ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவராக இருக்குன்னா, கல்வி கிரகங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாலே பயங்கர பலம், அதுலேயும் ஐந்தாம் இடம். இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து மனம் சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய கர்மா, நம்மளுடைய கலெக்ஷன் ஆஃப் குட் டீட்ஸ், இதெல்லாம் தான் அந்த ஐந்தாம் இடம். இந்த ஐந்தாம் இடத்துல குரு, ஐந்தாம் இடத்துல புதன், அங்கே மறுபடியும் சூரியன், 17th of November சூரியனுடைய என்ட்ரி உள்ள. மூணு கோளுமே வந்து அறிவு சார்ந்தது, வித்தை சார்ந்தது, எழுத்து சார்ந்தது, கற்பனை சார்ந்தது. ஒரு படிக்கிற மாணவர்களுக்கு தான் இது ரொம்ப உகந்ததாக இருக்குது. ஃபாரின் ட்ராவல் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் சரி, லோக்கலில் ஒரு நல்ல சீட் எதிர்க்கு பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸலண்ட்டாக அந்த மந்த் வந்து கொண்டு போகும். அப்புறம் ஹெல்த், ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பலன் இருக்கான்னா, கடகம் அப்படிங்கிற ராசிக்கு குரு பார்த்தாலே நோய்கள் நிவர்த்தி அடையும், தோஷங்கள் விலகும், கவலைகளும் சங்கடங்களும் தீரும், தீரது உடனே வழி பிறக்கும். இல்லை குறிப்பாக ராகு இன்னும் ஒரு சில மாதங்களில் டிரான்சிட் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் தான் போயிட்டுருக்காரு. இதெல்லாம் கூட ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய பலனாக என்ன தெரியுதுன்னா, இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வையும் மற்ற கோள்களுடைய அதிர்வுகளும் எக்ஸலண்ட்டான பொசிஷனில் இருக்குது. இப்போ சனியை மட்டும் தனியாக பார்க்கணும், ஏன்னா கடகத்துக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு பண்ணால் அது சனி தான் ஃபஸ்ட்டு பிளானெட்டு, நெகட்டிவாக ஏதாவது சைன் பண்ணும். பாருங்கள், கெட்டது கொடுக்குற ஒரு கோளே ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தை ஏற்படுத்துது. ஒரு மறைவு ஸ்தானத்தில் நமக்கு வந்து பிளாக்கேஜ், ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் தான் தடங்கள், நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வராமல் அந்த தடங்கள் பண்ணுற கிரகமோ இல்லை இன்னல்கள் கொடுக்குறது, துன்பம் கொடுக்குறது, தொல்லை கொடுக்குற மாதிரி அந்த பிளானெட்டே ஒதுங்கி ஓரமாக அது பாட்டில் போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஆறாம் இடத்துல இந்த சனியுடைய மூமெண்ட்டு நமக்கு என்ன பண்ணன்னா, பிரச்சனை இல்லாத ஒரு க்ளீன் பாத், க்ளீன் ட்ராக், ரூட் கிளியராக இருக்குது. எடுக்கிற முடிவு, எடுக்கிற ஆக்ஷன், மைண்டு பாசிட்டிவாக இருந்தால், நல்ல ப்ரோக்ராம் இருந்தால், உங்களுடைய எனர்ஜி லெவல் சூப்பராக இருந்தால், இந்த மாதம் நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு வெற்றி மாதமாக அமையும் கடகராசியை பொறுத்த வரைக்கும். நவம்பர் மாதம் சிம்மம் ராசி, நவம்பர் மாதம் இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவராக இருக்குது. குரு நாலாவது வீட்டில் இருந்துட்டு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இடத்துல குருவுடைய நகர்வு பயணம். சூரியன் 17th நவம்பர் மாதத்தில் இந்த விருச்சிகமில் குருவோட இணைந்து, உங்களுக்கு வந்து குருவும் சூரியனும் இணைந்தால் அதுக்கு பேர் வந்து ஒரு ராஜ யோகம். அதாவது ஐந்தாம் இடம் சூரிய சிம்ம ராசிக்கு வந்து லார்ட் ஆஃப் 5 குரு, சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரியன். இந்த குருவும் சூரியனும் ஒன்றா கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா, அது ஒரு நான்காம் இடத்துல கேந்திர ஸ்தானங்களில் கன்ஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது ராஜயோகா. இந்த ராஜயோகம் என்ன பண்ணோன்னா, ஒரு வீடு, வாகனம், வசதிகள் அல்லது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளை கொடுக்கும், முன்னேற்றங்களை கொடுக்கும், வரவுகளை கொடுக்கும், ஆதாயங்களை கொடுக்கும், மைண்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இதுதான் வந்து சூரியனும் குருவும் சேர்றது. ஒரு ராஜா ஒரு மந்திரி, ஒரு ராஜா ஒரு அமைச்சர், ஒரு ராஜா ஒரு ஆலோசகர், அப்படி இணைஞ்சால் எப்படி வந்து சரியான ஆலோசனை கிடைக்குமோ, ஒரு சரியான வழி கிடைக்குமோ, ஒரு சரியான பிளான், திட்டமிட்ட ஒரு பிளான், எக்ஸிக்யூஷன் சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு மந்த் தான் நவம்பர் மந்த். சுக்ரன் வந்து தேர்ட் ஹவுஸில், அதாவது சிம்மத்துக்கு மூன்றாம் இடத்துல வந்து சுக்ரன். இந்த தேர்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் உங்களுடைய ஃபேவர்ஸ், உங்களுடைய சகாயங்கள், உங்களுடைய சகோதர வழியில் உள்ள ஆதாயங்கள், பெனிஃபிட்ஸ், ஃபேம், புகழ். இதை குறிப்பாக சுக்ரன் வந்து புகழை கொடுக்குறாருன்னா, சினிமா ஃபீல்டில் கொடுக்கறது, பப்ளிக் ஒரு ஒரு சோஷியல் சர்வீஸில் கொடுக்கறது, ஃபேம், நடனம், இசை, இது மாதிரி ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள ஃபீல்டை வந்து ரொம்ப பிரபலத்தை கொடுக்கறதுலாம் அந்த சிம்மத்துக்கு உண்டு இந்த மாதத்தில். இந்த சுக்ரன் வக்கர டிவர்த்தி அடைஞ்சு ஃபார்வர்டில் மூவ் ஆகிற டைம் வந்து 16th of November. அது எவ்வளோ ஃபேவராக இருக்குன்னு கேட்டோம்னா, இன்னும் அந்த சுக்ரன் நான்காம் இடத்துல குருவோட இணையிற காலம் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு சுக்ரனும் சரி குருவும் சரி இரு வகையான ராஜயோகங்களை செயல்படுத்தக்கூடிய கோள்களுடைய அமைப்பு. புதன் ஃபினான்ஷியல் பிளான்ட் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் பிளான்ட் வந்து குருவோட கன்ஜெக்ஷனில் இருக்கார். அதாவது எல்லாருக்குமே பொதுவாக பொருளாதாரத்தை நல்லா பலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் குரு. அவரோட இந்த சிம்மத்துக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான கோளே வந்து புதன் தான். இரண்டாம் இடத்துக்கு அதிபதி, அவரே 11th இடத்துக்கு அதிபதி. இந்த புதன் குருவோட இணையும் பொழுது பொருளாதாரம் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கும். மெயினாக பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், ஸ்பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் அழகாக ரிசீவ் ஆகும், பணம் வந்து நிரப்பக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். ஒரு முறைக்கு இரு முறை முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கோ அதெல்லாம் தேடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் கரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சீனியர்ஸோட முன்னாடி ப்ராப்ளம் இருந்தது, ரொம்ப ஒரு டல்னஸ் இருந்தது, லாஸ்ட் 1 இயராக ரொம்ப ஸ்ட்ரக் இருந்ததுன்னா, இந்த மாதம் வந்து ரெக்டிஃபிகேஷன், நிவர்த்தி, பிரச்சனை சுமூகமாக முடியறது, சாந்தம் அடையிறது, இந்த மாதிரி பலன்லாம் உண்டு சிம்மத்துக்கு. சனி ஐந்தாம் இடத்துல, இந்த சனி ஐந்தாம் இடத்துலேருந்து சுக்கரனுடைய ஸ்டார் என்ட்ரி வருவார். எப்போ வருவார்னா 26th of November.
26th ஆஃப் நவம்பர்லேருந்து சனி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இணையும் பொழுது இந்த மேரேஜ் ப்ரொபோசல்ஸ்க்காக காத்திருக்கவங்களாம் மேரேஜ் த்ரூவாக க்ளீனாக கொண்டு போகும். அதெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு டைமாக நமக்கு தெரியுது. செவ்வாய் மார்ஸ் வந்து 6th ஹவுஸ்லேருந்து 7th ஹவுஸில் 6th ஆஃப் நவம்பர் மூவ் ஆகும். செவ்வாயுடைய பார்வை எப்போல்லாம் அந்த ராசி மேலேயும் அந்த ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலையும் விடுதோ அப்போல்லாம் ஒரு தைரியம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 4 அதிபதி 9 அதிபதி. ஸோ பேரண்ட்ஸோட ஒரு ரீயூனியன், ஏதாவது கருத்து வேறுபாடு தான், ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் ஆகும், வெரி ஹை. பேரண்ட்ஸ் மூலியமான சப்போர்ட், இப்போ யங்ஸ்டராக இருக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு மனைவி வேணும்னா பேரண்ட்ஸோடைய சப்போர்ட், ஒரு ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டில் ஏதோ ஒரு ட்ராவல், அதில் வந்து நல்ல சாய்ஸில் வந்து அவங்களுடைய படிப்பு. அதே மாதிரி மேரேஜ்க்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை ஏற்படுது. இதெல்லாம் வந்து இந்த செவ்வாயுடைய பார்வை ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வை என்ன பண்ணணும்னா திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும். சிம்மத்துக்கு அந்த பிராப்தமும் இந்த மாதம் உண்டு. ஸோ ஓவராலாக அந்த சிம்மத்தை நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ராகு அண்ட் கேது ஏதாவது வந்து நெகட்டிவாக பண்ணுவோம்னா ராகு 12ஆம் இடத்தையும் கேது 6ஆம் இடத்தையும் இருக்கிறது அதிகமான தொந்தரவுகள் கிடையாது, அதிகமான வில்லங்குகள் கிடையாது, அதிகமான பிரச்சனைகள் கிடையாது. ஹெல்த் பாயிண்டில் நம்ம எடுத்தோம்னா 4ஆம் இடத்தில் குரு சுகஸ்தானத்தில் வரும்பொழுது சுகக்கேடுகளை நிவர்த்தி செய்து சுகங்களை அள்ளி தருவார். சுகக்கேடுகளை எப்படி நிவர்த்தி செய்வார்? மருத்துவம், நல்ல மருந்து, நல்ல மாற்று வைத்தியம், இதன் மூலயமா சுகக்கேடுகளை நிவர்த்தி செய்து சுகங்களை அள்ளித்தரக்கூடியவர் தான் குரு. புதன் 4ஆம் இடத்தில் வர்றதுனால கல்வி திட்டங்கள் மட்டும் இல்லை, எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் ஏதோ ஒரு புது விஷயத்தை வந்து இந்த முறை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏதோ ஒரு வித்தை இந்த மாதம் வந்து ஏதோ ஒரு வித்தை இது வரைக்கும் தெரியல, அது தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பையும் அது தெரிஞ்சிக்கக்கூடிய பலனையும் இந்த மாதம் வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மேக்சிமம் பலனுக்கு ஒரு ஃபார்வேர்டு மூவ்மெண்ட் தான் இருக்குது, ஒரு பேக்வேர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. தைரியமாக இறங்கலாம், சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணலாம், பழைய பிரச்சனைகளை நினச்சி குழப்பிக்க வேண்டாம். பழைய பிரச்சனைகளுக்கு உண்டான ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். நவம்பர் மாதம் முன்னோக்கி செல்லக்கூடிய மாதம். கன்னி ராசி நவம்பர் மாதம், கன்னி ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் இந்த மாதம் விருச்சிகமில் இந்த ராசிக்கு 3ஆம் இடத்தில் 17ஆம் தேதியிலிருந்து வக்கரம் அடைஞ்சு 17ஆம் தேதி வரைக்கும் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருப்பார். புதன் 3ஆம் இடத்துல இருந்தால் ஆதாயமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கன்னி ராசிக்கு இந்த மந்த் 1st ஹாஃப் விட 2nd ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா 1st ஹாஃபில் 2 முக்கியமான கோள்கள் நான் எப்பவுமே கன்னிக்கு சொல்கிறது தான், புதன் சுக்கரன் முக்கியமான கோள்கள். அதில் குறிப்பாக புதன் வந்து 3ஆம் இடத்துல வக்கரம் அடையும் போது ஒரு பின்னோக்கி வந்தார்னா 2nd ஹவுஸ்க்கு வருவார், அப்போ இன்கம் பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து சுக்கரன் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு 2nd ஹவுஸில் அவர் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி அடைவார். அது 16ஆம் தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி அடைவார். அப்போ நவம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சுக்கரன் முன்னோக்கி போகும்பொழுது வக்ரம் அடையக்கூடிய புதன் பின்னோக்கி வரும்போது ரெண்டும் ஒன்றா சந்திக்கிற ஒரு மீட்டிங் பாயிண்ட், மீட்டிங் டைம். இந்த 2nd ஹாஃப் ஆஃப் த இந்த மந்தில் தான் என்ன லக்னா சூரியன் விரையாதிபதி 2nd ஹவுஸ்லேருந்து 3rd ஹவுஸில் மூவ் ஆகும், புதனும் சுக்கரனும் சந்திக்கிற பாயிண்ட்டில் ஏற்படுது. அப்போது 1st ஹாஃபோட 2nd ஹாஃப் வந்து எதிர்பார்க்குற பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஜாப் கரியர் எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு ஸ்மூத் ரன் வந்து 2nd ஹாஃபில் கொடுக்கும். 1st ஹாஃபில் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம், ஆர் ஸ்மால் ஸ்மால் அப்டக்கல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணலாம், 2nd ஹாஃபில் வந்து அது ஒரு ஸ்மூத் ரன்னை வந்து டெஃபினட்டாக கொடுக்கும். மணி ட்ரான்சாக்ஷன் இந்த மந்த் எப்படி இருக்கும்னா முதல் பாதி மாதம் பார்த்திங்கன்னா செலவாக வரும், ஃபுல்லாக செலவு, என்னென்ன செலவு வரும் எல்லாமே வந்துடும். நல்ல செலவும் இருக்குது, சில சில பேருக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். 2nd ஹாஃபில் அந்த செலவு பண்ணின காசை ஈடுகட்டுற அளவுக்கு இன்கம் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும், அது ஒரு பாசிட்டிவாக ஃபார்வேர்டை மூவ் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். 3ஆம் இடத்துல குரு, இதை என்ன சொல்கிறோம், 3ஆம் இடத்தில் குரு வந்தால் பலங்கள் இழக்கும் நேரம், ஒரு அதிகாரம் கிடையாது, ஒரு பலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பண்ணுது. பட் 3ஆம் இடத்துல குருவோடு இந்த வாட்டி சூரியன் சந்திக்கிறது. இந்த சூரியன் வந்து குருவோட சந்திக்கிற காலம் வந்து 17th ஆஃப் நவம்பர்லேருந்து. இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்றா சந்திச்சதுன்னா இதோடைய இந்த ஆண் கிரகங்களுடைய வலிமை வந்து 3ஆம் இடத்துல இருந்தால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அரசாங்கத்துறை, அரசியல் துறை அல்லது பொதுத்துறை அல்லது சமூக சேவை, கான்ட்ராக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த சூரியன் குரு சேர்றது ஒரு பெரிய சப்போர்ட், ஆதரவு. அந்த ஆதரவால் தொழில் பண்ணக்கூடிய யோகம், பாக்கியம், முன்னேற்றம், இதெல்லாம் வந்து இந்த சூரியன் குருவுடைய கன்ஜக்ஷன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த கன்னிக்கு அப்போது இந்த கிரகங்களுடைய நகர்வு, இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் இவ்வளோ யோகத்தை கொடுக்குது. சனி என்ன பண்ண போகிறார் 4ஆம் இடத்துல? இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது ப்ளஸ்ஸாக மைனஸாக கேட்டால் 5 அதிபர் 4ஆம் இடத்துல இருக்குது யோகம், 6 அதிபர் 4ஆம் இடத்துல இருக்குது அவயோகம். ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் நகர்த்திட்டே போவீங்க, அதில் ஏதோ முட்டுக்கட்டை போடுற மாதிரி, திடீர்னு டைவர்ஷன் ஆகிற மாதிரி, திடீர்னு மைண்ட் அப்படியே ஃப்ளோ கம்மியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி உண்டு பண்ணும். இது குறிப்பாக எஜுகேஷன் மாணவர்களுக்கு தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றது மாதிரி தெரியும், ஒரு குழப்பம், எது சரி எது தப்புனே ஒரு குழப்பம் பண்ணிக்கிறது. என் ஃப்ரெண்டு சொல்கிறார் இதை எடுக்கலாம்,
ஒரு அங்கிள் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஒரு அப்பா சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணலாம், இதில் எதை சூஸ் பண்ணலான்றத ஒரு நிலையான ஒரு மைண்ட் செட் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும்போது தியானம் பண்ணி தியானம் மூலிமா நல்ல ஒரு மன அமைதி ஏற்படுத்தி அந்த மன அமைதி மூலிமா ஒரு முயற்சி எடுக்கிறது வெற்றியை கொடுக்கும். இது உங்களுக்கு இந்த மாதம் வந்து சாதகமாக இருக்கும். அடுத்தது செவ்வாய். இந்த கன்னிக்கு வந்து செவ்வாய் வந்து சாதக பாதக பலன்களை பார்க்கும்போது பாதகங்கிற பலன்கள் தான் அதிகம். செவ்வாய் எங்கேயாவது நெகட்டிவான ஹவுஸில் போயிடுச்சுன்னா கன்னிக்கு எப்போவுமே ஃபேவரபிள். அந்த வகையில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து 6th of November 5th இடத்துல இருக்கக்கூடிய மகர வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6th இடத்துல நகர்ந்து போகும். இந்த 6th இடத்துல செவ்வாய் நகர்ந்தால் எதிரிகள் போட்டிகள் பிரச்சனைகள் வில்லங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம். இன்னொன்று கெட்ட பலன்கள் நிறைய இது வரைக்கும் மனப்போராட்டம் மனக்குழப்பம் இந்த மாதிரியான ஒரு நேரமெல்லாம் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயோடைய நகர்வு அப்படியே ரெடியூஸ் பண்ணும், பிரச்சனையை கம்மி பண்ணும், தேவையில்லாத விளைவுகளை குறைக்கும், தேவையில்லாத டென்ஷனை குறைக்கும், தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸை முதல்ல டோட்டலாக நிவர்த்தி பண்ணும். இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து பண்ண போகுதுன்றது நமக்கு உறுதி. ஸோ ஓவரால் ஒரு வியூ, ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம எடுக்கும் பொழுது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் பரவாயில்ல, இந்த செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் மேலும் மற்ற கோவில் டிரான்சிஸில் ராகு கேதுல ராகு மட்டும் ஃபேவராக இருக்கிறதுல ஃபாரின் ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, விசாக்காக ட்ரை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி சைல்டு பர்த் குழந்தை பார்க்கறதுக்காக காத்திருக்கவங்களுக்கு 5th தேதி வரைக்கும் செவ்வாய் இருந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்திருக்கும், அந்த இடைஞ்சல்கள் வந்து விலகுது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து வெற்றியை கொடுக்கும். அப்புறம் புதுசாக ஏதாவது தொழில் தோங்கணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்துக்கு இந்த மாதம் ஒரு பிளான், ஒர்க் பிளான் சொல்லுவோம் இல்லையா, ஒர்க் ஷீட் பிளான், அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும். கேது 5th இடத்துல இருக்குது, ஆன்மீக ஸ்தலம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கெலாம் வழிவகுக்கும். அந்த மாதிரி மாதம் தான் நவம்பர் மாதம். துலாம் ராசி நவம்பர் மாத பலன். துலாம் ராசி, இந்த ராசியுடைய அதிபதி வந்து சுக்கிரன். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அந்த ராசியிலேயே இந்த மாதம் இருப்பது பெரிய யோகம். ராசிக்கு செகண்ட் ஹவுஸில் குரு புதன், சூரியனும் வந்து 17th நவம்பர் மாதத்தில் இடம் மாறுவார். துலாம் இந்த மாதம் உண்மையிலே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்டர் மைண்ட் காம்னஸ், சந்தோஷம் மகிழ்ச்சி. இதில் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வந்து சுக்கிரன் வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கும்பொழுது புதன் வக்ர படைஞ்சு பின்னோக்கி வரும்பொழுது மிக மிக நல்ல பலன்கள் நடக்கும். ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் குறிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல நல்ல பலன்கள்லாம் என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாப் சேஞ்ச், பிளேஸ் சேஞ்ச், ஹவுஸ் சேஞ்ச், ஆரல்ஸ், ஒரு பதவிகளும் பட்டங்களும் மரியாதைகளும் மாலைகளும் வரக்கூடிய ஒரு யோகம், கௌரவம், அனுகிரகம், மற்றவங்களுடைய பிளஸ்ஸிங், சுப நிகழ்ச்சி, குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி, பொருள் வாங்கக்கூடியது, ஒரு புதிய பொருளை தேடி வாங்கக்கூடிய அமைப்பு, யோகம், வளர்ச்சி, அதுக்கப்புறம் தேங்கி கிடந்த நீண்ட நாள் பணம் தொகை, இப்போ தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பீப்புளெலாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் வந்து கலெக்ஷன் பண்ணுற டைம், ஜாபில் ப்ரொமோஷன், க்ரோத், ஹைக், இதெல்லாம் சான்சஸ், எஜுகேஷனில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு புது எஃபர்ட் இருக்குது, அந்த எஃபர்ட்டுக்கு நான் பிளான் இருந்தால் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ஒரு ட்ராக், மற்றவங்களுடைய சப்போர்ட், குறிப்பாக பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய சப்போர்ட், லக் சான்ஸ், ஒரு புதிய லக் சான்ஸ், சில பேருக்கு லாட்ரி கூட அடிக்கிற அளவுக்கு யோகம் உண்டு, அது அந்தந்த நாடுகளில் இருக்கவங்களுக்கு உண்டு. இதெல்லாம் வந்து நான் கோச்சாரத்தை வச்சு நான் சொல்கிறது. சனி 3rd ஹவுஸில் இருக்கிறது ஃபேவர்ஸ், நிறைய ஃபேவர்ஸ், அதாவது இடையூறுகள் செய்கிற வில்லங்கங்கள் செய்யக்கூடிய கோள்கள்லாம் வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபேவர்ஸ் நிறைய கன்வர்ஷன் ஆகுது. எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் த்ரூ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, த்ரூ ஆகக்கூடிய பலன் தான் அந்த துலாம்க்கு இந்த மாதம். செவ்வாய் 4th இடத்துலேருந்து 5th இடத்துல நவம்பர் 6th தேதி இடம் பெறுவார். இந்த செவ்வாய் மூமெண்ட் கூட என்னென்னா மேரேஜ் சான்ஸ், பாசிபிலிட்டிஸ் இன் மேரேஜ், அதே மாதிரி நல்ல வரன் அமையிறது, நல்ல வரன், நல்ல வாழ்க்கை துணை, யோகமான வாழ்க்கை துணை, விரும்பிய வாழ்க்கை துணை, காதல் கைகூடுவது, இது அனைத்து பலனும் துலாமுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒத்துழைப்பு மெயினாக வந்து இந்த கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு, ஒத்துழைப்பு இல்லாத வாழ்க்கை வந்து சலிச்சு போகிற அளவுக்கு கொண்டு போகும், அந்த ஒத்துழைப்பு இந்த மாதம் நடைபெறும். அதுவும் இந்த துலாமுக்கு மிக மிக யோகமான ஒரு காலம். ராகு கேது ஏதாவது ட்ரபுள் பண்ணுவார், ராகு 10th இடத்துல தொழிலுக்கு வந்து இன்னொரு படி மேலே கொண்டு போகும். கேது 4th இடத்துல உபாதைகள் எதுவும் கொடுக்காது, ஏன்னா சனி 3rd இடத்துல இருக்கிறதுனால இந்த கேது ஃபார் ஷுவர் ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்களை வந்து பண்ண வைக்கும். சனி 26th தேதி நவம்பர் மாதத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம், அதாவது உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தை உள்ளே நுழையும் போது அது 3rd இடமாக இருக்கிறதுனால கலைத்துறைகளில் வந்து ரொம்ப பிரபலப்படுத்த விடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய யோகம். அரசியலில் உள்ளவங்களுக்கு வந்து மாலை மரியாதை கௌரவம் தேடி வரும். அரசாங்கத் துறையில் வேலை உள்ள பண்ணுறவங்களுக்கு
ஒரு சிறப்பு பதவி அதிகாரம் வந்து கிடைக்கப்படும். இதெல்லாம் வந்து பெரிய யோகம். செவ்வாயுடைய நகர்வு பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களுக்கு வந்து பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி மருந்து சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு, மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கு இந்த செவ்வாயுடைய நகர்வு வந்து ஒரு கூடுதலான ஒரு அமைப்பும், கூடுதலான ஒரு யோகம், புதிய வாய்ப்புகளும், தேடி கண்டவருக்குடைய பலம் கொடுக்கும். ஓவராலாக நம்ம எந்த ஏரியாவில் எடுத்தாலுமே சிறப்பாக இருக்குது. ஹெல்த், நீண்ட நாளாக நோய்களில் பிரச்சனை, நீண்ட நாள் ஆரோக்கியத்தில் வந்து தேவையில்லாத இடையூறுகள், உபாதைகள், மன உளைச்சல்கள், மன சங்கடங்கள், குடும்ப வாழ்க்கையில் பிரிவினைகள், இந்த கசப்பு அனுபவங்கள்லாம் கூட இனிமையான அனுபவமாக மாறக்கூடிய மாதம் தான் துலாம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதம். ஸோ ஓவரால் பிடிச்சா நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த ஏஜ் குரூப் எடுத்தாலுமே அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப், அவங்க நினைக்கக்கூடிய பலனை நிறைவாக நிகழ்வில் வந்து நிலையாக கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க மாதமாக இந்த நவம்பர் மாதம் நமக்கு வந்து தெரிய வருது. விருச்சிகம் ராசி நவம்பர் மாதம் 2018. விருச்சிகம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, செவ்வாய் இவ்வளோ காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் இந்த செவ்வாய் வந்து மகரம்லேயே போயிச்சுனே இருந்தேன் அந்த வருஷம் ஃபுல்லாக. இப்போது இந்த மாதத்தில் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாயுடைய நகர்வு மகரம்லேருந்து கும்பம், இந்த கும்பத்துக்கு செவ்வாய் நகர்வு ஒரு அதிர்ஷ்டமானன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்து இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகும்போது அவருடைய பார்வை நேராக 10-11. இந்த 10-11 செவ்வாய் பார்வை பதிகிறது இந்த ராசிக்கு மிக மிக நன்மை. ஏன் நன்மை? இந்த 10ஆம் இடமும் 11ஆம் இடத்துலையும் செவ்வாயுடைய பார்வை பதிந்தால் மட்டும்தான் கரியர்லேயோ ஜாப்லேயோ இல்லை வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயோ ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். மாற்றமே இல்லாமல் டல்லாக ரொம்ப காலமாக அப்படியே ஒரே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி எதிர்பார்ப்பு நிறைய வச்சுக்கிட்டு ஒன்றுமே நகராமல் ஒரு விஷயமும் நடந்து புனியாமல் அப்படியே இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த நகர்வு, கிரகம் நகரும் பொழுது உங்களை நகர்த்தும். அப்போ உங்களுடைய முயற்சி இத்தனை காலம் இருந்தாலும் கூட அந்த முயற்சிக்கு பலன் வந்து இந்த மாதம் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை வந்து கொண்டு வருது. குரு இது வரைக்கும் வரையே தெரிந்த குரு இப்போ ஜென்மத்தில், ஜென்மத்தில் குரு இருக்கிறது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இல்லைனாலும் குரு பார்வை வந்து ப்ளஸில் இருக்குது. குரு பார்வை 7, 9, 5ஆம் இடத்துல பதியும் பொழுது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருங்கள் இந்த குழந்தை பாக்கியம், 7ஆம் இடத்துல குரு பார்வை வந்து திருமண பாக்கியம், 9ஆம் இடத்துல குரு பார்வை வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும். மெயினாக செவ்வாதா இந்த மாதம் உங்களுக்கு வந்து மேஜரான ஒரு பிளான் ரோல் ப்ளே பண்ண போகுது. இந்த மார்ஸோடைய நகர்வு 4th ஹவுஸில் இருக்கும்போது பூமி வாங்குறதுக்காக ஒரு வருஷமாக ட்ரை பண்ணுறேன், 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், நான் வந்து இது வரைக்கும் ஒரு பூமி வாங்கலை, ஒரு சொந்த வீடு வாங்கலை, சொத்து வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, கட்டின வீட்டுக்கு கிரக பிரவேசம் போக முடியல, ஒரு வீட்டை மாற்ற முடியல, இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பலன்கள் துரிதமாக நிறைவேறும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், வாகன மாற்றம், வாகன முன்னேற்றம் இதில் இந்த அமைப்பெல்லாம் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க, ரியல் எஸ்டேட்னு சொல்கிறோம், இந்த தொழிலில் உள்ளவங்களுக்கு, பில்டர்ஸாக இருக்கவங்க, டெவலப்பர்ஸாக உள்ளவங்களுக்கு இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆகும், நல்ல பிஸ்னஸ் க்ரோத் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், இன்கமும் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்குற அளவுக்கு ஒரு இன்கமாக வரும். செவ்வாயோட பார்வை 10-11 நியூ ஐடியாஸ், நியூ வெஞ்சர்ஸ், ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து ஈஸியாக த்ரூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி 2ஆம் இடத்துக்குறதுனால பேமெண்ட்டை ஒரு சின்ன டிலே பண்ணி பேமெண்ட் வரலாம். ஏன்னா மணி டிரான்சாக்ஷன்ஸை வந்து சனி 2ஆம் இடத்துக்கு பெரிய யோகம் கிடையாது, பட் தெர் வில் பி ஸ்மால் அப்டக்கல், ஸ்மால் டிலே, அவ்வளோதான். அதுக்கு மேலே அது எதுவும் கெடுதல் செய்யாது. சூரியனும் குருவும் வந்து இணையிறது பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா தொழில் கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் இந்த குருவோடைய இணைந்து 17ஆம் தேதி நவம்பர் மாதத்து 1ஆ வர்றது பெரிய அட்வான்டேஜ். சூரியனும் குருவும் சேர்ந்தாக்கா இந்த செவ்வாயுடைய பார்வை சூரியனுடைய வீட்டில் பதியும் பொழுது அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, அதில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, அரசியலில் உள்ளவங்க, அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, அறிவியல்னால் இப்போ சயின்ஸு ரிசர்ச் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ளவங்க, பவர் எனர்ஜி லைட் ரிலேட்டடாக வந்து ஃபீல்டில் உள்ளவங்களுக்குலாம் இந்த மந்த் வந்து இந்த செவ்வாயோட டிரான்சிட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமாகவும், ரொம்ப ஒரு அனுகிரகமாகவும், ரொம்ப ஒரு யோகமாகவும், பெரிய சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் மந்த் நவம்பரில் கரியரில் வந்து ஒரு நல்ல பீக் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. சுக்கிரன் 12ஆம் இடம், இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறது என்னென்னா அந்த கணவன் மனைவி வீட்டில் அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் குறைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா ராகுக்கு எதுவும் வந்து 3rd and 9th ஹவுஸ் தான், அது ட்ரபிள் கிடையாது. பட் சனி 2nd ஹவுஸில் இருக்கிறது, இந்த 7ஆம் சனியில் முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு குறிப்பாக பாத சனி, குடும்ப சனியாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் தகராறுகள் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த மாதம் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கார். ஒக்கர மனித சுக்கிரன் வக்கர நிவர்த்தி அடைந்து 16ஆம் தேதி நவம்பர்லேருந்து ஃபார்வர்டில் மூவ் ஆவார். அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவாய்ட் அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அது நீங்கள் பார்த்துங்க. ஹெல்த் பாயிண்ட்டில் பெரிய மைனஸ் கிடையாது. ஏன்னா செவ்வாய் வந்து நல்ல ஃபார்வர்டில் பாசிட்டிவாக போகும்போது பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்க மாட்டார், ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக தான் கொண்டு போவார். அதெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். புதன் உங்களுடைய ஜென்ம ராசியில் வரும்பொழுது பிளான் ஃபார் குட் எஜுகேஷன், ஒரு நல்ல மாற்றம் செஞ்சு ஒரு நல்ல கல்வி திட்டங்களை எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு படிப்பை முடிக்கணும், ஒரு கோர்ஸை முடிக்கணும், அந்த கோர்ஸ்னால பெனிஃபிட் அடையணும், ஃப்யூச்சர் லைஃப் நல்லா அமையணும், அந்த மாதிரியான பிளான்ஸ் இருந்தால் இந்த மந்த் வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான மந்த் அமையும். ஸோ விருச்சிகம் அப்படின்ற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் செவ்வாய் பேஸ் பண்ணி தான் எல்லா பிளான்ட்டும் ஒர்க் பண்ண போது,
ஏன்னா மெயினான டிரான்சிட் வந்து செவ்வாய் தான் பண்ண போகுது. அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு கல்யாண வாரன் தேடிட்டுருக்கீங்க, ஒரு வாழ்க்கை துணை அமையுமா, மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகுமானா, இந்த மாதம் ஒரு ஸ்மால் டிலே இருக்கலாம், பேச்சுவார்த்தை நடக்கலாம், பட் திருமண தேதி குறிக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் டிலே இருக்கலாம். காதல் சிறு கசப்பு ஏற்படலாம், ஒரு ஆர்கியூமெண்ட் சண்டைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. வந்து அது சுமூகமாக மாறும், ஏன்னா குரு இருக்கார் இல்லையா. குரு பார்வை என்ன பண்ணணும்னா, ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக ஒரு கருத்து வேறுபாடு கொடுக்கும், அந்த கருத்து வேறுபாடு மறுபடியும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். ஓவரால் ரீடிங் நவம்பர் மாதம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், எ நியூ சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நோக்கின ஒரு வாழ்க்கையாக, ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு பயணமாக, ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு தைரியத்தை, அந்த புது முயற்சி எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் ஆதரவே இல்லாதவங்க இந்த முறை ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். தனுசு ராசி நவம்பர் மாதம் 2018. தனுசு ராசி ரொம்ப காலமாக இந்த ராசிக்கு வந்து நல்ல பலனே சொல்ல முடியாமல் இருக்குது. இந்த நவம்பர் மாதம் ஏதாவது மற்ற பிளானட்டோடைய ஃபேவர் அண்ட் அன்ஃபேவரை வச்சு நம்ம பாசிட்டிவாக எடுக்க முடியுமான்னா, தனுசுக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய், நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பெயர்ச்சி, சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வக்கரமடைஞ்சு பின்ன வக்கர நிவர்த்தி அடைகிறது ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவ் மணி மேட்டர்ஸில் மட்டும். செவ்வாய் 3ஆம் இடத்துல ஒரு தைரியம், ஒரு வில் பவர், உங்களுக்குள்ளேருந்து எங்கேயாவது ஒரு வில் பவர் வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக நமக்கு தெரியுது. குரு இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில், ஸோ விரயம் அப்படிங்கிறது செலவுகள், பிரயாணங்கள், செப்பரேஷன், ஒரு மெம்பர்ஸ், ஒரு நெருங்கிய உறவுகள்லாம் வந்து பிரிகிற ஒரு சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து அந்த தனுசுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. அதே 12ஆம் இடத்துல சூரியன், அரசாங்கத் துறையில் உள்ளவங்க உங்கள் சுயஜாதியும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் செக்டர்ஸ், அரசியலில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு நெருக்கடியான காலகட்டமாக தெரியுது. ஏன்னா 12ஆம் இடத்துல இப்போ இந்த நவம்பர் மாதம் சூரியன் உள்ளே வருவார். 17ஆம் தேதி நவம்பர் மாதம் சூரியன் 12ஆம் இடத்துல குருவோட சந்திக்கிறது, ஒரு வகையில் அது ராஜயோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அது 12ஆம் இடமாக இருக்கிறதுனால சில போராட்டங்களை கொடுக்கும், ஒரு இழுபறி, ஒரு போராட்டம், அந்த இடத்துல வந்து அதை சமாளிக்கக்கூடிய தைரியம், யுக்தி, அந்த ஞானம், அந்த அறிவு பக்குவத்தை வந்து வளர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த சமயம் புதன் குருவோட சூரியனோட இணைந்து 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம். இந்த அமைப்பு எல்லாம் என்ன இருக்குன்னா, ட்ராவல் அண்ட் மேக் யுவர் எஜுகேஷன், இந்த படிப்பு, அது வேறு நாடு, வேறு மாநிலம், வேறு ஊர் சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் மட்டும் இந்த மாதம் நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடிக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்கும், ஜாப்பில் ஏதாவது சேஞ்ச்னா, உண்மையிலேயே சொல்கிறேன், ஃபோர்ஸ்டு ஒர்க், நிர்பந்தத்துக்காக வேலை செய்கிற மாதிரி சூழ்நிலை தான் வாழ்க்கை போகும். கொஞ்சம் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்துங்க, உங்களுக்கு பிடித்த இறைவனுடைய வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இந்த மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நல்ல கோள்களுடைய அதிர்வுகள் இல்லாததுனால ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டத்தோடு தான் அந்த வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போகாது. எல்லா ஏஜ் குரூப்லேயும் போகும், எல்லா சூழ்நிலையும் போகும். நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹோம் மேக்கராக இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, ஒரு லவ் லைஃப்பில் இருக்கிறீங்க, இல்லை ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி இருக்கிறீங்க, ஒரு ட்ராவலில் இருக்கிறீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, எல்லாமே கசப்பு அனுபவம் உங்களுக்கு கடினமாக உங்கள் முன்னாடி நிற்கும். அதை நீங்கள் சவால்களோடு சந்திக்கிற ஒரு பலத்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண தான் இந்த நெருக்கடிகளை நீங்கள் வந்து ஓட விட முடியும். இல்லைன்னா அந்த சூழ்நிலைக்குள்ளேயே நீங்கள் உட்பட்டு அதையே நீங்கள் சிக்கி தவிக்கிற மாதிரி ஆகிடும். சேரும் சகதியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இது. இந்த சேரும் சகதியாக இருக்கும் போது வெறும் காலை உள்ளே போட்டோம்னா போய் சிக்கும். இப்போ சிக்கும் போது நம்மளால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? அந்த சேரும் சகதியாக இருக்கக்கூடிய இடத்த முதல்ல நீங்கள் கால் வைக்காமல் முன்னாடியே அதை யோசனை பண்ணி அதுக்கு மண்ணை நிரப்பி அதை வந்து நீங்கள் மட்டம் செய்து பிறகு நீங்கள் நடக்கும்பொழுது ரூட் கிளியர். அப்போது இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னென்னா, அறிவு. ரைட் நாலேஜ் இஸ் அல்டிமேட் சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். அது மாதிரி சரியான அறிவு, சரியான வித்தை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு பயன்படணும். உணர்ச்சி வேகப்பட்டு ஒரு பயணம் பண்ணாமல் அறிவு வசப்பட்டு தெளிவு அடைந்த பிறகு அதை செய்தால் முழுமையாக வெற்றிகளும் முழுமையாக நல்ல பலன்களும் நிச்சயமாக நடக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் நான் கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். மேலும் இப்போ நீங்கள் எல்லா ஆங்கிளில் பலன் எடுத்தாலும், இப்போ மேரேஜ் எடுத்தீங்கன்னா 7th ஹவுஸில் பாக்ஸ் ஃப்ரீ. ஆனால் 7ஆம் இடத்துல ராகு கேது வந்து டிரான்சிட் ஆக போகுது மார்ச் மாதம் 2019. குரு 12ஆம் இடத்துல வந்து திருமணத்துக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவார்னா, இன்டைரக்ட் சப்போர்ட் பண்ணுவார், பட் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் தான் அது மேட்சிங் கொடுக்கும். அதர்வைஸ் தேர் மேபி எ ஸ்மால் டிலே. பிறகு செவ்வாய் நான் சொன்ன மாதிரி 3ஆம் இடம் சகோதரர்கள் வழியில் சில ஆதாயங்கள் வரும், அல்லது சகோதரர்களுக்கு உங்களால் பெனிஃபிட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இதை வந்து கன்வர்ஷனாக எடுத்துக்கலாம். சனி இன்னும் ஜென்மத்தில் தான் இருக்குது. 2020வது வருஷம் வந்தால் தான் சனி உங்கள் ஜென்ம ராசியை விட்டு நகர்ந்து வெளியில் போவார். சனி நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்குற பலன்களை, நீங்கள் எதிர்பார்க்குற இடையூறுகளை விளக்க முடியும். அடுத்தது சனியும் கேதும், இப்போ சனி வந்து ஃபார்வர்ட்லேயோ கேது ஆன்டிகோவைஸில் ஒரே ராசியில் சந்திக்கிற மாதம் வந்து அடுத்த வருஷத்தில் வருது.
இப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்மத்தில், குரு 12 இடத்துல, சுக்கரன் 11 இடத்துல வரிசையாக கோள்களுடைய அமைப்பு சில பலன்களில் முன்னேற்றத்தையும் சில பலன்களில் டல்னஸையும் கொடுக்குற மாதிரியான ஒரு மாதம் தான். எச்சரிக்கை அவசியம். நல்லா நான் சொன்ன மாதிரி திட்டமிட்டு வெல் பிளான்ட் எக்ஸிக்யூஷனாக இருந்ததுன்னா விலகல், அதாவது பிரச்சனைகளை வந்து ஈஸியாக விலக்கி நீங்கள் ஒரு கிளியர் பாத்தில் பயணம் பண்ணி போகலாம் இந்த நவம்பர் மாதத்தில். மகரம் ராசி, நவம்பர் மாதத்தில் இந்த மகர ராசிக்கு பிளானுடைய மூமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஃபேவரபுளாக பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ராசி பலனாக எடுக்கும் பொழுது அந்த ராசி நாதன் 12 இடத்துல, அந்த ராசிக்கு 2 இடம், 10 இடம், 11 இடம் ஆதாய பலன்களை கொடுக்குற பாவங்களில் வந்து பிளானட்ஸ் பொசிஷன் ஆயிடுச்சுன்னா அந்த மாதம் உண்மையிலேயே அவங்களுக்கு ஆதாய பலன்களே கொடுக்கும். இப்போ மகரம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ஹவுஸில் கேது, அது கிட்டத்தட்ட அந்த எட்ஜில் இருக்குது. ஏன்னா கேது இன்னும் ஒரு 4 மாதங்களில் வந்து முன், அதாவது தனுசு வீட்டுக்கு வந்து இடம் பெறப்போகுது. அப்போ இந்த கேதுவுடைய இந்த நெருக்கம் வந்து மகரத்தை கம்ப்ளீட்டாக ரூல் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது அடுத்த ராசியை பார்க்க ஆரம்பிச்சது ஆல்ரெடி. இப்போ சனி வந்து 12th ஹவுஸில் இருந்து இந்த 12 இடத்துல சனி இருக்கிறது வந்து விரயம், ட்ராவல், மூமெண்ட், ஒரு 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 மிகப்பெரிய மாற்றம், இதெல்லாம் வந்து இந்த சனி கொடுக்கக்கூடியது. இந்த 11th ஹவுஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த 11 இடம் லாபம், இந்த லாபம் வந்து எல்லா ரூபத்துலையும் எடுத்துக்கலாம். ஒரு தொழில்னால் ஒரு தொழிலில் வந்து ஒரு ப்ராஃபிட், கெயின் ஆஃப் மணி. ஒரு வேலைனா அந்த வேலையில் வந்து ஆதாயம் என்ன, மணி, ப்ரொமோஷன், க்ரோத், ஃபேம், அச்சீவ்மெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த லாபம், ப்ராஃபிட், இந்த கல்வியில் கிடைக்கக்கூடிய மார்க்ஸ், ஸ்கோர், கெயின், நாலேஜ். இந்த லாபஸ்தானத்தில் குரு புதன், அடுத்தது சூரியன். சூரியன் வந்து 2nd ஆஃப்ல வரார், 17th ஆஃப் நவம்பரில். குரு, புதன், சூரியன் 3 கிரகங்கள் ஒன்றா ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் 11th ஹவுஸில் நுழையிறது அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா பயங்கலி அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜஸ் வந்து எப்படி வெறும் இந்த 3 பிளான்ட் மட்டும் கொடுக்குமானா கிடையாது. அந்த வீட்டுக்கு அதிபரான செவ்வாய் மகரத்துக்கு 2nd ஹவுஸில் 6th ஆஃப் நவம்பரில் என்டர். ஸோ 6ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாயுடைய இந்த நகர்வு வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல, அந்த செவ்வாயுடைய வீடு நான் 11ஆம் வீட்டில் குரு, புதன், சூரியன், இந்த இந்த காம்பினேஷனே போதும் இந்த மாதத்துக்கு. ஹை வெயிட்டேஜ், ஸ்ட்ரென்த். குரு வந்து ஃபினான்ஷியல் பிளானட். ஸோ ஃபினான்ஷியலாக எதிர்பார்க்கவங்களுக்கு, க்ரைசிஸில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும். குரு வந்து ஒரு மேரேஜ், கல்யாணம், சுப காரியம், சுப பலன், வீடு, வாகன வசதிகள், ஆளுமை. அடுத்தது சூரியன் எடுத்து பாருங்கள், கவர்மெண்ட் செக்டரில் உள்ள முக்கியமான ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் இந்த சூரியன் 11th ஹவுஸில் மகரத்துக்கு வர்றது பெரிய அட்வான்டேஜ், பெரிய பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது, சடனாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுலாம் இந்த சூரியனுடைய ஆதிக்கம். அடுத்தது புதன், எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்களுக்கு, கல்வி நிறுவனம், கல்வி துறையை சார்ந்தவங்களுக்கு புதன் 11 இடத்துல வந்தால் அதில் உள்ள வளர்ச்சி, அதில் உள்ள வேகமான வளர்ச்சி, அதில் உள்ள அனுபவம், ஞானம், அதில் உள்ள முன்னேற்றம், இது புதன் கொடுக்கறது. இந்த செவ்வாய் எடுத்திங்கன்னா எனர்ஜி, எனர்ஜி ரிலேட்டடான ஒரு பிளானட் அது. ஸோ ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி சம்மந்தப்பட்டது. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங், பில்டிங் டெவலப்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் வந்து செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன். மெடிசன், இந்த ஃபீல்டு எல்லாமே, இந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மகர ராசியில் இருந்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் மிக அருமையான மாதம். ப்ராஃபிட், க்ரோத், மணி, மேரேஜ், சுப காரியங்கள், வீடு, வாகனங்கள் வாங்கிறது, முன்னேற்றம் அடையிறது, லாங் ஜேர்னி ட்ராவல் பண்ணுறது, ட்ராவலில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது, யோகத்தை அடைவது, மிக சிறப்பான முன்னேற்றம் அடைவது, இதெல்லாம் இந்த மகரமுக்கு இந்த நவம்பர் மாதமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நிறைய பேர் இந்த மகரமில் ஏற்கனால் சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் உள்ளவங்களுக்கு மட்டும் சில சங்கடங்களும் சில சருக்கல்களும் இருக்கிற மாதிரி தெரியும், அதை கூட இந்த மாதம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய பலன்கள் உண்டு. ஸோ பிளான் வெல், நான் சொல்கிறது இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் சார்ட் இப்போ மகரம் எடுத்திங்கன்னா 3 ஸ்டார் இருக்கும், ஒன்று உத்ராடம், இன்னொன்று திருவோணம், இன்னொன்று அவிட்டம். சூரிய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களை எதில் பிறந்தாலுமே எப்படியும் நீங்கள் 20 இயர்ஸ்க்குள்ளே இந்த ராகு தசையை சந்திக்காமல் வர முடியாது. ராகு முடிஞ்சு குரு தசையில் இருந்தீங்கன்னா பெரிய லக்கு. ஒருவேளை ராகு தசையில் இருந்து பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருந்து தசை நடத்திட்டுருக்கார் அப்படின்னா, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முதல் சுட்டு சனியுடைய ஆதிக்கம் மட்டும் சிறு இடையூறுகளையும் சிறு தொந்தரவுகளையும் கொஞ்சம் கொடுக்கும். மற்றபடிக்கு அது வந்து வேறு எதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. 2nd ரவுண்டு 7th சனி, அதாவது 30 வயசை தாண்டினவங்களுக்கு, 30 to 60 ஒரு மேஜர் பார்ட் இன் லைஃப், அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய பாதையில் தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அழைத்து செல்லும். அந்தளவுக்கு ஒரு யோகமான காலம், யோகமான நேரம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நவம்பர் மாதத்தில். ஏன்னா இதுவரையில் இருந்த பயிற்சிகளை விட, இதுவரைக்கும் இருந்த பிளானட்டுடைய சூழ்நிலைகளை விட இந்த மாதம்
சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார்னா எக்ஸாக்டாக 16th of November சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட், புதன் வக்ரம் அடைஞ்சு ரிவர்ஸ், இதோடய சந்திப்பு, சனியுடைய முன்னோக்கின பார்வை, அதாவது முன்னோக்கின பார்வைனா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சனி, இதெல்லாம் எக்ஸலண்ட் மந்தாக இந்த நவம்பரை வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. பிளான் வெல், உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய திட்டங்களும் நிறைவேறக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். கும்பம் ராசி நவம்பர் மாத பலன். இந்த கும்பம் இந்த ராசியோடைய நாதன் யாருன்னா சனி. சனி 11th இடத்துல எப்போல்லாம் கும்பத்துக்கு வராரோ, பொதுவாக எந்த ராசிக்கு 11th இடத்துல சனி வந்தாலும் சனி மாதிரி ஒரு ஸ்லோ மூவிங் பிளானட், பலமான பாரமான வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள ஒரு கிரகம் 11th இடத்தில் வந்தால் லாபங்களை வாரி வழங்கும், பெரிய லெவலில் இன்கம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பலன் தான் இந்த சனி கொடுக்கறது. சரி, மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கானா, இந்த சுக்கிரன் வந்து யோகமான ஒரு கோல். கும்பத்துக்கு எப்போவுமே சுக்கிரன் ஹைலி ஃபேவரபிள் பிளானட். மகரம் கும்பம் ரெண்டு ராசிக்குமே வந்து சுக்கிரன் தான் மெயினான கிரகம். ஒரு ஜாதகத்தில் வந்து மகர லக்னமோ இல்லை கும்ப லக்னமோ பிறந்து சுக்கிரன் அவ்வளோ வலிமையாக இருந்தால், அது ஒருவேளை ஆட்சி பலத்தோடு இந்த சுக்கிரன் இருந்தாலோ இல்லை சனியோட கனெக்டிங் கன்ஜெக்ஷனில் இருந்தாலோ எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு யோகத்தை கொடுத்துரும். சரி, இந்த கும்பத்துக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து தனுரில் 11th இடத்துல, சுக்கிரன் வந்து துலாமில். துலாமில் சுக்கிரன் கும்பத்துலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 9th ஹவுஸில் வந்துடும். 9th இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் தான், ஆனால் வக்ரம் இந்த வக்ரம் வந்து பின்னோக்கி வரக்கூடிய பலன். அடுத்தது வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் 16th தேதி, 16th தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இந்த சுக்கிரன் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிற டைமில் புதன் வக்ரம் அடைவார் 17th தேதி. ஸோ புதனும் சுக்கிரனும் வந்து எதிரெதிரே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகும். இந்த நிலைகள்லாம் நல்ல ஃபார்ம் தான், நல்ல ஒரு எனர்ஜி தான் அது. ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பத்துக்கு வந்து பொசிஷன் எங்கன்னு தான் நம்ம மெயினாக எடுக்கணும். 9th, 10th, 11th ஹவுஸ்லாம் ஹைலி ஒரு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் நம்ம எடுக்கிறோம். இந்த பாசிட்டிவான பொசிஷன்ஸில் இந்த கோயிலுடைய நகர்வெல்லாம் உண்மையிலேயே ஒரு பிக் ஹிட் கொடுக்கும். ஸோ கும்பம் பொறுத்தவரைக்கும் நவம்பர் மாதம் பிளான் வெல், எக்ஸிக்யூட் வெல், சூப்பராக இருக்கும். அந்த மாதம் சிறப்பான பலன், ஏன்னா 10th குரு வந்தால் பதவி பறி போகுமே, வேலை போயிடுமா, இல்லை ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது சரிவு வந்துடுமா. இது சரிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 10th குரு வந்தால் பதவி பறி போகும் அப்படிங்கிறது, இருக்கும் பதவி வரைக்கும் புதியது ஒரு பதவி தேடி வரும். அப்போ இந்த 10th குரு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்னென்னா, வேலையில் வந்து மாற்றம், ஒரு இது வரைக்கும் ஒரு டல்னஸ் இருக்குது, இது வரைக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டுருக்கு, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நீக்கக்கூடிய காலமாக இது அமையும். சூரியனும் குருவோட சேர்றது வந்து ஒரு ராஜயோகம். கும்பத்துக்கு சூரியன் 7th இடத்துக்கு அதிபதி. எப்பவுமே சூரியன் சனி வந்து வெவ்வேறு தத்துவங்களை கொண்ட கிரகங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையிறது நல்ல விஷயம் கிடையாது. பட் ஆனால் சூரியன் குருவோட சேர்றது வந்து ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபிள். ஏன்னா இந்த வேதிக் ஆஸ்ட்ராலஜி சார்ட்லேயே கிங் பிளானட் ராஜ கிரகம் சொல்லப்படுறதே சூரியன் தான். அந்த கிங் பிளானட் ராஜ கிரகம் வந்து எப்போல்லாம் இந்த ஜூபிட்டர் குருவோடைய சேர்றாரோ, குரு வந்து யாருன்னா ஆலோசகர், அமைச்சர், ஆலோசகர், வழிகாட்டி, வழி நடத்துபவர். ஒரு குரு ஆசான் வழி நடத்துபவரோடு இந்த ராஜகிரகம் சேரும்பொழுது சரியான வழி நடத்துதல் இப்போ நடக்க ஆரம்பிக்கும். வழி நடத்துதல்லாம் என்ன, நல்ல ஆலோசகர், நல்ல அடையாளப்படுத்தக்கூடிய ஆலோசகர், வைஸ் அட்வைசர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கும்பத்துக்கு. ஸோ நவம்பர் மாதத்தில் ஒரு நல்ல திட்டங்களும் நல்ல ஐடியாஸும் நல்ல ஆலோசனையும் உங்களுக்கு கிடச்சி ஒரு ஃப்ரெண்ட் ஃபார்வர்டில் உங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு சூப்பராக கிளிக் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா எஜுகேஷனில், நீங்கள் ஜாப் தேடுறீங்கன்னா அந்த ஜாப்பில் பெட்டர் அட்வைஸ், நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு எந்த கண்ட்ரி, எந்த கோர்ஸ், என்ன காலேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணுற ஒரு நாலேஜ் அட்வைஸ், ஒரு மேரேஜ் லைஃப் யாரை சூஸ் பண்ணாலும் ஒரு குழப்பம் இருக்கா, சரியான தேர்வுக்கு ஒரு அடையாளம், ஒரு சோர்ஸ், ஒரு எனர்ஜி கனெக்டிவிட்டி. அதேமாதிரி மணி ஃப்ளோ, எந்த பார்ட்டில் போனால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், எந்த ஃபீல்டில் போனால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும். மெயினாக அரசியலில் உள்ளவங்களுக்கு கும்பத்தில் நல்ல ஒரு டைம் இது. பிஸ்னஸ் மெயினாக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கும்பம் தான் பண்ணுவாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட தொழில், பெரிய நிறுவனம், பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறது, மில்லு வச்சுக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கும்பம் நிறைய கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா இரும்புனாலே அது சனி, சனினாலே இரும்பு, இந்த கோள்களுடைய அமைப்புடையவங்க தான் அதெல்லாம் தொட முடியும், அதை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் எடுக்க முடியும். பெரிய பிளான்ட், பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களாம் கூட இவங்க தான். அப்போது இந்த காலகட்டத்தில் பொது வாழ்க்கை, ஏன்னா பொது வாழ்க்கை சேவைக்கும் சனி முக்கியமான கிரகம், மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது, மக்களுக்காக வாழ்றது, மக்களுடைய போராட்டத்தை சந்திக்கிறது. இந்த இடத்துல சூரியனும் குரு ஒன்றா கனெக்ட் ஆகும்பொழுது அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு பெரிய பதவி முன்னேற்றம், முக்கிய பொறுப்பு, இதெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய புதன் கனெக்ஷன் வர்றதுனால சினிமா துறையில் உள்ளவங்க, கலைத்துறை, ஊடகத்துறை, பொதுத்துறை, சேவைத்துறை அல்லது ஓவியம், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த புதனும் சுக்கிரனும் இணையிறது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், புகழ், முன்னேற்றம், அடையாளப்படுத்தல், இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஸோ கும்பம் இந்த மாதம் ரொம்ப சொல்ல போனோம்னா ஒரு சூப்பரான மந்தாக தான் இருக்கும். ஏன்னா ராகுக்கு இது இடையூறு கிரகங்கள் எதுவும் கிடையாது. செவ்வாய் வந்து 6th தேதி நவம்பர் மாதம் உங்கள் ராசிலேயே வரார், கும்பத்திலே வரார். செவ்வாய் எப்போல்லாம் கும்பத்துக்கு வராரோ அப்போல்லாம் வந்து நோய்கள் இருந்தால் நோய்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது மெடிசன் எடுக்க வைக்கும்.
ஏன்னா மார்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தை வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஒரு ஜாதகத்தில் வந்து நோயே இல்லாமல் வாழணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கெட்டு சுபர்கள் பார்வையில் நல்ல நட்சத்திரத்தில் நல்ல வீட்டில் இருந்தால் உடல் புஷ்டி தீர்க ஆயுள் நீண்ட ஆரோக்கியம். அப்போ கும்பத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா நோயின் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கும். மேரேஜ் பாஸ்பெக்டஸில் பார்க்கும்பொழுது இந்த கும்பத்துக்கு தடை எதுவும் கிடையாது. கரெக்டான தேடுதல் இருந்தால் பார்ட்னருடைய ஸ்டார் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக மேட்சிங் ஆகிடும். சைல்டு பர்த்தும் சேம், ஒன்றும் பெரிய தடங்களோ பெரிய தோஷங்களோ பெரிய குறைகளோ கிடையாது. உங்கள் சுயஜாதக திசையும் நல்லா பொருந்தினால் நிச்சயமாக கும்பம் சிறந்த மாதம் நவம்பர் மாதம். மீனம், மீன ராசி பலன்கள் நவம்பர் மாதம். மீனம் குரு பெயர்ச்சி, எக்ஸலண்ட்டான ஒரு பெயர்ச்சி. ஸோ நவம்பர் மாதம் மோஸ்ட் லைக்லி எல்லா பலன்களுமே உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக தான் அமையக்கூடிய நேரம் நெருங்கிட்டுருக்கு. நீங்கள் லக்னமே வேறையாக இருந்தாலும் திசையே மோசமாக இருந்தாலும் இது எப்படி நான் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். இந்த பர்த் சார்ட் அப்படிங்கிறது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாகனம், நீங்கள் பிரயாணத்துக்கு ஒரு வாகனம் தரார். அது வந்து ஒரு சாதாரண பைக்காக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், ஒரு ஃப்ளைட்டாக இருக்கலாம், ஹெலிகாப்டராக இருக்கலாம். அதான் பர்த் சார்ட். இது வந்து உங்கள் ஜனகால ஜாதகத்துடைய யோகம். இந்த திசைன்னு சொல்கிறோம் இல்லையா, நீங்கள் ஜனனம் எடுத்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு திசை நடக்கும். அந்த திசை அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுற ரோட் ஆர் ஸ்கை. நீங்கள் விமானத்தில் போகிறீங்கன்னா ஆகாயம், நீங்கள் ரோட்டில் போகிறீங்கன்னா உங்களுடைய ட்ராவலுக்கு ஒரு வாகனம், அந்த வாகனத்துக்கு ஒரு ரோடு, அதுதான் திசை. அப்போ ரோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஊர் மாறும், இடம் மாறும், ரோடு மாறும். இப்போ பர்த் சார்ட் இருக்குது, ஒரு வாகனம் இருக்குது, ஒரு திசை நல்ல திசையாக இருக்குன்னா நல்ல ட்ராவல் இருக்குது. இப்போ இந்த மீன ராசி குரு 9 வந்திருக்கார். இந்த ராசிக்கு எப்படி எடுத்துக்கிறதுனா இதுதான் வந்து என்வாயரன்மெண்ட், சரௌண்டிங்ஸ். நீங்கள் ரோட்டில் பிரயாணம் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கிளியர் ஸ்கை, நல்ல லைட் இருக்குது, நல்ல கிளியர் ஸ்கைனா ட்ராவல் சூப்பராக இருக்கும், நல்ல ஜேர்னி. ஒருவேளை திடீர்னு பயங்கரமான புயல், ஒரு பெரிய இடி இடிக்குது, புயல் அடிக்குது, மழை வெள்ளம் வருதுன்னா நீங்கள் என்ன தான் நல்ல ரோடு இருந்தாலும் நல்ல வாகனம் இருந்தாலும் போக முடியாது. அதுதான் கோச்சாரம், அதுதான் அந்த டிரான்சிட்டோட பலனாக சொல்கிறது. அப்போ மீனமுக்கு இந்த முறை இந்த குரு வந்து பாசிட்டிவாக வராருன்னு சொன்னால் உங்கள் என்வாயரன்மெண்ட், உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கை இருக்குது, உங்களுக்கு கிளியர் லைட் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, நல்ல ஒரு என்வாயரன்மெண்ட் இருக்குது. இப்போ பர்த் சார்ட் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் கூட நீங்கள் ஒரு சாதாரண ரோடில் பயணம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு சுமாரான வாகனத்தில் பயணம் பண்ணாலும் சரி, அதாவது நான் சொல்கிறது பர்த் சார்ட்டில் உங்கள் ஜாதகத்தில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலும் திசை நல்லா இருந்தாலும் கூட இந்த கிளாரிட்டி என்ன பண்ணோன்னா உங்களை வந்து முன்னேறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். அதுதான் மீனமுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய குருவுடைய இந்த டிரான்சிட். ஸோ இந்த பெயர்ச்சி என்னென்ன பலன் கொடுக்கும், குருனாலே குருவுக்கு பேர் தான் மங்களன், பொன்னவன், சுபங்கள், சுப பலன்கள். அப்போது சுபம்னா என்ன, நமக்கு என்னெல்லாம் சுபம், நம்ம ஒன்று விரும்புகிறோம் நடந்தால் அது சுபம், விரும்புறது நடக்கலாம் அது அசுபமாக நம்ம நினச்சிக்கிறோம், அதுவும் அது கூட நல்ல விஷயத்துக்காக நிறைய நடக்கும் நமக்கு தெரியாது. இப்போ சுபங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மீன ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு இளைஞரல் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஆரோக்கியமாக மன நிம்மதியாக தனக்கு பிடிச்ச பொருட்களை வாழ்ந்தால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சந்தோஷம். பிடிச்ச இடத்துல ஸ்கூல் படிக்கிறாங்க ஒரு சின்ன குழந்தை, அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்குது, அவங்களுக்கு நல்ல மாஸ்டர் நல்ல டீச்சர் கிடைக்கிறாங்க, அந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்து புரியுது, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு பலம். ஒரு மியூசிக் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க, மியூசிக் நல்லா வருது, மியூசிக் காம்படிஷனில் வின் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு சுபம். ஒரு யங்ஸ்டர் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு, காலேஜ் முடிக்கிறார், வேலை தேடும் போது உடனே வேலை கிடைக்குது, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ஷன் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து ஒரு சுபம், பாசிட்டிவான ஒரு சேரம், சந்தோஷம். ஒரு யங் மேன் ஆர் யங் விமன் மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்க்குறாங்க, வரன் சூப்பராக கிளிக் ஆகுது, அதாவது பிடிச்ச மாதிரி எல்லா க்ரைட்டீரியாலையும் கரெக்டாக மேட்சிங்கில் ஹாரோஸ்கோப் மேட்சிங் ஆகுது, குவாலிஃபிகேஷன் மேட்சிங் ஆகுது, அப்பியரன்ஸ் மேட்சிங் ஆகுது, அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எல்லாம் பக்காவாக மேட்ச் ஆச்சுன்னா அது அவங்களுக்கு அந்த மேரேஜ் லைஃபை ஒண்டர்ஃபுல் லைஃபாக வந்து கொண்டு போகும். இது வந்து ஒரு சுபம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன எடுக்கிறோன்னா ஒரு 30-35-40 ரேஞ்சில் ஒரு பிஸ்னஸ் ஆர் கரியர் ஆர் கரியர் ரிலேட்டட் க்ரோத், இதில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, திடீர்னு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, ஆர் யூ கெட்டிங் எ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சம்வேர், ஒரு மணி ஃப்ளோ ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ் ஒரு சுப பலனாக நடக்குது மீனத்துக்கு. இதை தாண்டி ஒரு பொது வாழ்க்கை சேவை, இப்போ அரசியல் சேவை, அரசாங்க துறையில் ஒரு வேலை, வேலைக்கு ஒரு முயற்சி, வேலைக்கு ஒரு பரீட்சை, இல்லை பொது சேவை, பொது வாழ்க்கையில் ஒரு சேவை, கலை சினிமா துறையில் ஒரு என்ட்ரி, இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறவங்க கூட மீனராசிக்கு இது ஒரு ஃபேவரான டைமாக சொல்லப்படுது. இதுக்கு அடுத்தது 40 இயர்ஸ் அபவ் 40-55 ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸ் சால்வ் பண்ணி கொடுக்கும். லைஃப்பில் நிறைய டெப்ஸ் இருக்குது, கடனாக இருக்குது, பிரச்சனை நிறைய இருக்குது, தலைக்கு மேலே போகுது, வெள்ளம் போகிற அளவுக்கு கடன் இருக்குது, அதை கூட நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான வழியை காட்டும் மீனராசிக்கு இந்த குருவுடைய அமைப்பு. இதெல்லாம் இந்த மீனராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தில் ஏன் பாசிட்டிவாக இருக்குன்னா 8 இடத்துல சுக்கிரன் விபரீத ராஜயோகம், 9 இடத்துல புதன் குரு சூரியன்,
இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தால் ராஜயோகா, இது வந்து பொதுவாக சொல்லப்படுறது. ஆனால் இந்த மீனத்துக்கு அந்த மாதிரி யோகங்களை கொடுக்கணும்னா குருவும் புதனும் சேர்றது ராஜயோகம். ஏன்னா புதன் வந்து அந்த ராசிக்கு அதிபதி, புதன் சாரி குரு வந்து அந்த ராசிக்கு அதிபதி, புதன் வந்து 4-7 அதிபதி. அந்த 4-7 அதிபதியான புதனும் இந்த ராசிக்கு அதிபதியான குருவும் ஒன்றா இணையிறது ராஜயோகம். இப்போது சூரியனும் கூட இணையிறதுனால பவரை வந்து எனான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா 9வது வீடு இல்லையா, 17th of November இந்த சூரியன் இணைந்தால் பவரை எனான்ஸ் பண்ணி கொடுக்கும். செவ்வாய் தனாதிபதி பாக்கியாதிபதியாக இருந்து 12th house 6th of November நுழையும் பொழுது ஒரு பூமி கட்டுதல் சுப காரியங்களுக்காக ஒரு வீடு வாங்குறீங்க, சொத்து வாங்குறீங்க, மண் வாங்குறீங்க, அதுக்கான ஒரு செலவாக ஒரு சுப பலனை ஏற்படுத்துறது இந்த செவ்வாய் கொடுக்கும். ஸோ ஓவரால் மீனம் அப்படின்ற ராசி எடுத்தோம்னா நவம்பர் மாதம் எண்ணிய எண்ணங்கள், செய்த திட்டங்கள் பலிதன் எதிர்பார்த்தால் அனைத்தும் பலிக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 கூட நியூ இயர் ப்ரிடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம் என்ன லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ், நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. ப்ளஸ் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துவில் ரெக்டிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.